அதிகாரப்பூர்வ அறிக்கைகள் மற்றும் நேரில் கண்ட சாட்சிகளின் கணக்குகளை அடிப்படையாக கொண்டது. வெல்கம் வியூவர்ஸ். 1995 பிரிட்டிஷ் கொலம்பியா வான்கூவர். கரெக்டாக இந்த காலகட்டத்தில் டவுன் டவுனில் இருக்கிற பெண்கள் தொடர்ந்து காணாமல் போக ஆரம்பித்தாங்க. இது வெளியே பொதுமக்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு சீரியல் கில்லர் தான் அப்படின்னு பேச ஆரம்பித்தாங்க. ஸோ பயந்து போன பொதுமக்கள் எல்லாருமே வெளியே போகணும் அப்படின்னாலே தனியாக போகாமல் கூட்டமாக 4-5 பேர் சேர்ந்து போக தான் ஆரம்பித்தாங்க. இரவு நேரங்களை தனியாக வெளியே போகிறதையே தவிர்க்க ஆரம்பித்தாங்க. அப்படி இருந்துமே இன்னுமே நிறைய பெண்கள் காணாமல் போயிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க எங்கே போனாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை. ஸோ ஃபைனலாக போலீஸ்கிட்ட இந்த கம்ப்ளைண்ட் போகுது. ஆனா போலீஸோ காணாம போனவங்க எங்கேயாவது ஓடி போயிருப்பாங்க, ஒன்ஸ் அவங்களுடைய பாடி எங்களுக்கு கிடைக்காத வரைக்குமே எங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. காணாம போனவங்க எல்லாருமே ப்ராஸ்டிடியூட்ஸ் இல்ல அப்படின்னா ட்ரக் அடிச்சா இருந்ததால போலீஸ் இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. சோ இப்படி பெண்கள் காணாம போக ஆரம்பிச்சு கரெக்டா ஒரு வருடம் கழிச்சு மார்ச் 22, 1997 அன்னைக்கு நைட்டு டவுன் டவுன்ல இருந்த ஒருத்தருடைய வீட்டுடைய கதவை யாரோ பயங்கரமா தட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த வீட்டுல இருந்தவங்க வீட்டுடைய கதவை திறந்து பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருந்துச்சு. வெளியூர் பொண்ணு குனிஞ்ச மாதிரி தன்னுடைய கைய அவங்களுடைய வயித்துல அமைக்கி பிடிச்ச மாதிரி நின்னுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய வயித்துல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்துச்சு. அவங்களுடைய கையில ஹேண்ட் கஃப் மாட்டப்பட்டிருந்துச்சு. பெண்கள் காணாம போயுமே ஏன் அவங்களுடைய இறந்த உடல்கள் கண்டுபிடிக்கப்படல அப்படிங்கிறதுக்கு கில்லர் அந்த பெண்களை என்ன பண்ணா அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கும். இந்த கேஸ்ல கிட்டத்தட்ட 48 பெண்கள் ரொம்பவே கொடூரமான முறையில கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்க எப்படி கொல்லப்பட்டாங்க, கில்லரை போலீஸ் கடைசியில எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டாப் ஐ தமிழ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். போன வீடியோல சீக்ரெட் இமேஜ் நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருந்தீங்க, வாழ்த்துக்கள். அதுல சுஃபா முக்தர் அப்படிங்கிறவர் முதல்ல கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணியிருந்தாரு, வெல்டன். போன வீடியோடைய பெஸ்ட் கமெண்ட்டை லக்ஸு பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி தன்னுடைய வீட்டுடைய கதவை திறந்து பார்க்கும் பொழுது ஒரு பொண்ணு ரத்தத்தோட கையில விளங்க மாட்டிருக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உடனடியாக அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வச்சுட்டு ஆம்புலன்ஸுக்கு கால் பண்றாங்க. அடிப்பட்ட அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகப்படுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா தனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு அங்கிருந்த நர்சஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. தன்னுடைய பேரு வெண்டி அப்படின்னும், தான் இங்க பக்கத்துல இருக்க பிக்கி பேலஸ் அப்படின்னு அழைக்கப்படுற இடத்துக்கு பார்ட்டிக்கு போயிருந்தேன் அப்படின்னும், அப்போ ஒரு கட்டத்துல அந்த ஃபார்முடைய ஓனர் ராபர்ட் என்னுடைய கையில ஹேண்ட் கஃப் மாட்ட ட்ரை பண்ணாரு, ஆனா நான் அதை மாட்ட விடாம திருப்பி எதிர்த்து சண்டை போட்டேன். அப்ப ராபர்ட் அவங்க கிட்ட இருந்த கத்தி எடுத்து என்னுடைய வயித்திலேயே குத்திட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலுமே என்னுடைய வயித்துல குத்தப்பட்ட அந்த கத்தி எடுத்து மறுபடியும் நான் அவனுடைய முகத்துல குத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு வந்துட்டேன். அதுக்கப்புறமா தான் அங்கிருந்த ஒரு பக்கத்து வீட்டுக்கு போய் அவங்களுடைய கதவை தட்டுன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க இப்படி சொல்லி முடிச்ச உடனே இவங்க இருந்த அதே ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க சொன்ன அதே ராபர்ட் தன்னுடைய ஃபேஸ்ல கத்தியால குத்தப்பட்ட காயத்தோட ட்ரீட்மெண்ட்காக அங்க வர்றான். உடனடியா இது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணப்படுது. கொஞ்ச நேரத்திலே அங்க வந்த போலீஸ் ராபர்ட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ராபர்ட்டுடைய பேண்ட்ல ஒரு ஹேண்ட் கஃப் உடைய கீ இருக்கிறத பாக்குறாங்க. அப்ப அந்த கீ எடுத்து இந்த பொண்ணுடைய கையில இன்னுமே கலட்டப்படாம இருக்க ஹேண்ட் கஃப்ல போட்டு பாக்குறாங்க. அந்த ஹேண்ட் கஃப் ஓபன் ஆகுது. சோ உடனடியா அட்டெம்ப்டட் மர்டர் அப்படின்னு சார்ஜ் போடப்பட்டு ராபர்ட்ட கைது பண்றாங்க.
போலீஸ் ராபர்ட் கிட்ட விசாரிக்கும் பொழுது ராபர்ட் என்ன சொல்றான் அப்படின்னா, வெண்டி பொய் சொல்றா, அவ ஒரு ட்ரக் அடிக்ட், அவ எங்களுடைய பார்ட்டிக்கு வந்திருந்தா அப்போ அங்கிருந்த பணத்தை திருட பார்த்தா, அதனாலதான் நான் ஹேண்ட்கஃப் போட ட்ரை பண்ண, அப்ப ஏற்பட்ட சண்டையில தான் இப்படி ஆயிருச்சு, நல்ல வேலை நான் உயிர் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். போலீஸோ ராபர்ட் சொன்னதை அப்படியே நம்பிட்டு அவன் மேல போடப்பட்ட சார்ஜஸ் எடுத்துட்டு உடனடியா அவனை ரிலீஸ் பண்றாங்க. ராபர்ட் பிக்டன் 1949 பிரிட்டிஷ் கொலம்பியால பிறக்கிறான். இவனுக்கு ஒரு தம்பி மற்றும் தங்கச்சி இருக்காங்க. இவங்களுடைய பேரண்ட்ஸ் ஒரு பன்றி பண்ணை வச்சிருந்ததால இவங்க மூணு பேருமே அந்த பன்றி பண்ணையில தான் வளர ஆரம்பிக்கிறாங்க. 1970 இவங்களுடைய பேரண்ட்ஸ் இறந்ததுக்கு அப்புறமா ராபர்ட் மற்றும் அவனுடைய பிரதர் இரண்டு பேருமே இந்த ஃபார்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. ஆனா இவங்களுடைய சிஸ்டரோ இவங்க கூட இல்லாம தனியா போலாம் அப்படின்னு போயிடுறாங்க. அடுத்த 20 அந்த ஃபார்ம நடத்த முயற்சி பண்றாங்க. ஆனா இவங்களால சரியா நடத்த முடியாம அப்படியே விட்டுறாங்க. அந்த பன்றிகள் எல்லாமே அங்க எங்கேயுமா சுத்திட்டு இருக்கிறத அங்கிருந்த நெய்பர்ஸ் பாப்பாங்க. அதே போல பிக்டன் பிரதர்ஸ் இரண்டு பேருமே நாள் முழுவதுமே பன்றிகள் கூட இருந்தாலுமே, அதோட கழிவுகள் மீது நடந்தாலுமே, வீட்டுக்குள்ள போகும் பொழுது அந்த பூட்ஸை கலட்டுறதோ இல்ல குளிச்சுட்டு போறதோ இல்ல, ரொம்ப வருடங்களா இவங்களுடைய ஃபார்ம்ல வேலை செஞ்சுட்டு இருக்க பில் ராபர்ட் ஒரு கிரீப்பியான பர்சன் அப்படின்னும், சிகரெட் ஆல்கஹால் அப்படின்னு எதுவுமே இல்ல அப்படின்னாலுமே ராபர்ட்டுடைய பிஹேவியர் ரொம்பவே வினோதமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பிக்டன் பிரதர்ஸ் கொஞ்ச நாட்களா இந்த ஃபார்ம ரன் பண்ண முடியாம சுத்தி இருக்கிற இவங்களுடைய நிலங்களை வித்துரலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நிலங்களை சேல் பண்ணிடுறாங்க. 1994-1995 வரைக்குமே அவங்களுடைய நிலங்களை விட்டுறதுல இவங்க இரண்டு பேர்த்துக்குமே $5 million பணம் கிடைக்குது. இப்ப திடீர்னு தங்களுக்கு இவ்வளவு பணம் கிடைச்சதுல அதை வச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு தெரியாம கிட்டத்தட்ட வருட கணக்குல யோசிச்சு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு பிக்கி பேலஸ் சேரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. இந்த சேரிட்டில டான்சஸ் இல்ல ஷோஸ் நடத்துறது மூலியமா கிடைக்கிற பணத்தை மக்களுக்கு உதவி செய்யற, பணம் தேவைப்படுற சேரிட்டிக்கு பணம் கொடுக்கிறதுக்காக இவங்க இப்படி ஒரு சேரிட்டி உருவாக்குறாங்க. ஆரம்பத்துல மேபி அவங்க அப்படி நினைச்சு உருவாக்கி இருந்தாலுமே போக போக இந்த பிக்கி பேலஸ் வான்கூவர்ல இருக்க ட்ரக் அடிக்ட்ஸ் ப்ராஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு 2000 பேருக்கு மேல அங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு குடிகார கூத்தடிக்கிற இடமா மாறுது. ராபர்ட்ட வான்கூவர்ல இருக்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி பிக் ஃபார்ம் நடத்திட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிற அனிமல் வேஸ்ட்டை வான்கூவர்ல இருக்க ரெண்டரிங் பிளான்ட்ல போறதுக்காக அடிக்கடி அங்க போவான். இதே நேரத்துல தான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்குது. அந்த ஏரியால இருந்த பெண்கள் காணாம போக ஆரம்பிக்கிறாங்க. அப்ப போலீஸ் அதை கண்டுக்கல. வெண்டி அப்படிங்கிற பொண்ணு வயித்துல கத்தி குத்து காயத்தோட வந்தது, அந்த பொண்ணு சொல்லி ராபர்ட் அரெஸ்ட் ஆனது, அதுக்கப்புறமா ராபர்ட் சொன்ன கதையை கேட்டு போலீஸ் அவனை ரிலீஸ் பண்ணது அப்படின்னு எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. இப்போ போலீஸ் கிட்ட இருந்து வீட்டுக்கு போன ராபர்ட்ட அங்க வேலை செஞ்சிட்டு இருந்த பில் பாக்குறாரு. ரொம்ப நாளாவே பில்லுக்கு ராபர்ட் மேல ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருந்திருக்கு. ஏன் அப்படின்னா, பில்லுக்கு தெரியும் ராபர்ட் பார்ட்டி பண்றதுக்காக வான்கூவருக்கு போய் பல பெண்களை அங்க கூட்டிட்டு வருவான் அப்படின்னு. சோ இந்த காணாம போன பெண்களுக்கும் ராபர்ட்டுக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு அப்படின்னு பல மாதங்களா யோசிச்சுட்டு இருந்த பில் ஃபைனலா இதை யாராவது கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு போலீஸ்க்கு கால் பண்ணி காணாம போன பெண்களுக்கும் ராபர்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரீசெண்டா பிக்கி பேலஸ்ல நடந்த பார்ட்டியில கூட ஒரு பொண்ணு ராபர்ட்டுடைய ட்ரெய்லர் ரூம்ல நிறைய பெண்களுடைய ஆடைகள், அவங்களுடைய ஜுவல்லரி, அவங்களுடைய பர்சஸ் இருந்ததை பார்த்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்படியா, அப்ப அந்த பொண்ணை எங்க கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லுங்க, அப்பதான் நாங்க வாரண்ட் வாங்கி அந்த வீட்டை சர்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்த லிசாவோ ராபர்ட் தன்னை ஏதாவது பண்ணிருவோம் அப்படின்னு பயந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க மறுத்துறாங்க. சோ போலீஸும் ஆப்வியஸா இந்த கேஸை விட்டுட்டு வேற கேஸை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அடுத்த சில வருடங்களுக்கு ராபர்ட் பிக்கி பேலஸ் பார்ட்டியை எந்த ஒரு தடையுமே இல்லாம நடத்துறான். கடைசி ஒரு கட்டத்துல இந்த மாதிரி பார்ட்டி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தடை பண்றாங்க. ஆனா அப்ப வரைக்குமே இந்த பிக் ஃபார்ம்ல வேலை செஞ்ச பில் தொடர்ந்து போலீஸ் கிட்ட இதை பத்தி சொல்லி போலீஸ் எந்த ஒரு ஆக்சனையுமே எடுக்கல. ஃபைனலா 2002 ராபர்ட்டுடைய ட்ரெய்லர்ல நான் இல்லீகலான வெப்பன்ஸை பார்த்தேன் அப்படின்னு ஆல்ரெடி அங்க முன்னாடி வேலை செஞ்ச ஒருத்தர் போலீஸ் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாரு. இப்ப போலீஸ் இதை ஆதாரமா வச்சு அந்த இடத்தை சர்ச் பண்றாங்க. அப்போ அவர் சொன்ன மாதிரியே ராபர்ட்டுடைய ட்ரெய்லர்ல பல இல்லீகலான வெப்பன்ஸும், காணாம போன பல பெண்களுக்கு சம்பந்தமான பொருட்கள் இருக்கிறத பாக்குறாங்க. அதே போல அந்த ஃபார்ம் முழுவதுமே சர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது காணாம போன ஒரு பொண்ணுடைய பிளட் அங்க இருக்கிறத பாக்குறாங்க. ராபர்ட்டை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுறாங்க.
பெண்களை போலீஸ் இல்ல யாரு வந்தாலுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா நான் அந்த மாதிரி அவங்கள டிஸ்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றான். இதுக்கப்புறமா ராபர்ட் கிட்ட நடத்தப்பட்ட தீவிரமான விசாரணையில ராபர்ட் 1991 இருந்தே இந்த மாதிரியான கொலைகளை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். ஆனா 1996 அப்புறமா இந்த சேரிட்டி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த பார்ட்டிக்கு வர நிறைய பேரை கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அப்படி இந்த பார்ட்டிக்கு வர பெண்களை தன்னுடைய ட்ரெய்லர் ரூமுக்கு வர வச்சு அவங்களுடைய கையில ஒரு ஹேண்ட் கஃப மாட்டுவான். அப்படி மாட்டினதுக்கு அப்புறமா அவங்களுடைய உடம்புல ஆன்டி ஃப்ரீஸ் இன்ஜெக்ஷனை போடுவான், இல்ல அப்படின்னா அவங்கள கழுத்த நெரிச்சே கொலை பண்ணுவான். அதுக்கப்புறமா இறந்த அந்த பெண்களுடைய உடலை பன்றி கறி எப்படி தொங்க விடுவாங்களோ அந்த மாதிரி தொங்க விட்டு அந்த பெண்களுடைய உடல்ல ஒரு பெரும் பகுதியை வெட்டி எடுத்து அங்க இருக்கிற தன்னுடைய பன்றிகளுக்கு சாப்பிட போட்டுருவான். மீதி இருக்கிற உடல் பாகங்களை டவுன் டவுன்ல இருக்க ரெண்டரிங் பிளான்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருவான். ரெண்டரிங் பிளான்ட்னா என்ன அப்படின்னா அனிமல் வேஸ்ட் எல்லாமே எடுத்து அதை நசுக்கி அதுல இருந்து ஜெலட்டைன் அப்படிங்கிற ஒரு பொருளை தயாரிப்பாங்க. இந்த ஜெலட்டைன் நம்ம தினமும் யூஸ் பண்ற மிட்டாயில இருந்து காஸ்மெட்டிக்ஸ் ஆன லிப்ஸ்டிக் வரைக்கும் அதுல யூஸ் பண்ணப்படுது. சில சமயங்கள்ல ராபர்ட் இந்த மாதிரி கொலை பண்ண விக்டம்ஸ் உடைய உடல் பாகங்களை அழகா வெட்டி எடுத்து அதை நல்லா கிரைண்ட் பண்ணி அதை சாசேஜா கூட யூஸ் பண்ணிருக்கான். அந்த சாசேஜ பிக்கி பேலஸ் பார்ட்டிக்கு வர எல்லாத்துக்குமே சர்வ் பண்ணிருக்கான், நெய்பர்ஸ்க்கு கொடுத்துருக்கான், பல ஆர்ஃபனேஜஸ்க்கும் கொடுத்துருக்கான். இது எல்லாமே கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தலையே சுத்த ஆரம்பிக்குது. அதன் பிறகு அவனுடைய ஃபார்ம்ல சர்ச் பண்ணப்ப ரொம்பவே கம்மியான ஹியூமன் ரிமைன்ஸ் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. அதுவும் 26 பேருடைய ரிமைன்ஸ் தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. சோ ராபர்ட் 26 பேரை கொலை பண்ண குற்றத்திற்காக சார்ஜ் பண்ணப்படுறான். ஆனா அதுல 6 கொலைகளை மட்டும்தான் நிரூபிக்க முடிஞ்சது, மற்ற எல்லாத்துக்குமே சரியான எவிடன்ஸ் கிடைக்கல. ராபர்ட்டுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்படுது. இப்பவுமே ராபர்ட் சிறையில உயிரோட தான் இருக்கான். ராபர்ட்டுடைய பிரதர் மற்றும் சிஸ்டர் இவங்க இரண்டு பேர்த்துக்குமே இதுல எந்த ஒரு கனெக்ஷனுமே இல்ல அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டு அவங்க மேல எந்த ஒரு சார்ஜஸுமே போடப்படல. ஸோ இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எத்தனை பேர் இது மனிதனுடைய மீட்டில் செஞ்ச காஸ்மெட்டிக்ஸ் இல்லை சாக்லேட் அப்படின்னு தெரியாமல் அதை சாப்பிட்ருப்பாங்க? இதை கேட்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு, எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பெஸ்ட்டான கமெண்ட் அடுத்த வீடியோவில் வரும். இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, பாய்.